அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வஹீஸ் ரெசிபீஸில் நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ரத்னா கஃபே ஸ்டைல் சாம்பார். அதுக்கு தேவையான பொருள், ஒரு சின்ன எலுமிச்சளவு புளி எடுத்து முதல்ல ஊற வச்சுக்கிறோம். பம்ப்கின் 150 கிராம், மஞ்சள் பூசணிக்காய் 150 கிராம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். 1/2 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு, 2 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் வெல்லம். மஞ்சள் பூசணிக்காய் 150 கிராம் எடுத்து தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கேரட் 1, முருங்கைக்காய் 1/2 முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் 150 கிராம். முதல்ல குக்கர் எடுத்துக்கிட்டு 1/2 கப் துவரம் பருப்பும் 1/2 கப் பாசிப்பருப்பையும் 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு, வாஷ் பண்ணதில் மஞ்சள் பூசணிக்காயும் பூண்டு 3 பல்லையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறோம். அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்காக 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் மல்லி விதை, வர கொத்தமல்லின்னு சொல்லுவாங்கள்ல அது, மிளகா வத்தல் 6, 1 துண்டு தேங்காய். எல்லாத்தையும் வறுத்துக்கணும். அதுக்காக கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி, மிளகா வத்தை நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் போட்டு கோல்டனாக வறுத்தெடுத்துக்கணும். கருக விடாமல் நல்லா கோல்டனாக வறுத்தெடுத்துக்கணும். இந்த சாம்பாருக்கு இந்த மசாலாவோட மணம்தான் டேஸ்ட்டே, அதனால் இது மட்டும் நல்லா பார்த்து பக்குவமாக வறுத்தெடுத்துக்கணும். இது இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணி போட்டு, 1 ஸ்பூன் வெள்ளத்தூள் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதே ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிறது ஆறுனதுக்கப்புறமா அதையும் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைக்கும் போது நம்ம மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். ரத்னா கஃபேயில் தட்டி இட்லி ஃபேமஸ். அதுக்கு அந்த தட்டி இட்லி மேலே இந்த சாம்பாரை ஊற்றி நெய் ஊற்றி தருவாங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம வீட்டில் அதே மாதிரி சாப்பிட்றோம். புளியை கரைச்சி எடுத்துக்கிறோம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். அவங்க நல்லெண்ணெய் தேங்காய் நல்லெண்ணெய் நெய் இதில் தான் தாளிப்பாங்க. காஞ்ச மிளகாய் போட்டுட்டு ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டு பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டு, பெருங்காயம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி வெள்ளத்தூள் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறோம். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பையும் இந்த வெங்காயம் தக்காளியோடையே போட்டு வதக்கிக்கிறோம். நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வதக்கிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய், முருங்கைக்காய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். வெங்காயம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி முழுசு முழுசாக தான் உரித்து வச்சுக்கணும். ஒரே மாதிரி சாம்பார் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் போட்டுக்கிறோம். நம்ம வந்து நம்மளோட சேனலில் சாம்பார் எபிசோடாக நிறைய வகையான சாம்பார் போட போகிறோம். வர வீடியோங்களை லைனாக பாருங்கள். கரைச்சி வச்சுருக்க புளியும் ஊற்றி கொதிக்க வச்சுக்கிறோம். நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம்.
தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு பருப்பு வெந்ததை பார்க்குறோம். பூண்டு உங்களுக்கு மஞ்சள் பூசணிக்காய் முழுசாக வேணாம்னா அதையும் மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மேஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் விட்டுருக்கேன். நல்லா கொதித்து முருங்கைக்காய் கேரட் வெங்காயம் எல்லாம் கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பருப்பு தூக்கி ஊற்றிக்கிறோம். சாம்பார் கொதிக்கும் போதே அட்டகாசமான வாசனை வரும். நல்லா பருப்பு ஊற்றி நல்லா அடி பிடிக்காமல் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். நான் ஏன் நெய்யில் தாளிக்கலைன்னா என் பிள்ளைங்களுக்கு நெய் வாசனை பிடிக்காது, அதனால் மேலாப்பில் சும்மா வாசத்துக்கு மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நீங்களும் தட்டி இட்லி தோசை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வஹீஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாம்பார் எபிசோட் கமிங் சூன் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலாப்பில் வாசனைக்கு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி முடிச்சுக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.